வணக்கம் மாணவர்களே, நாங்க வந்து இன்னைக்கு பார்க்க போறது தரமேடு வரலாறுல இருக்கக்கூடிய ரெண்டாவது அழகான எமது கீர்த்தி மிக்க அரசர்கள். சரிதான, இதுல வந்து இந்த பாடத்துல நீங்க வந்து பார்க்க போறது வந்து நீங்க தரம் ஆறுலயே அன்றாதபுர ராஜ்யத்துல மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்ய பண்டுகாவேன், தேவநம்பியதீசன், துட்டகை முனு, கலகம்மா, வசபன், மகாசேனன் அப்படின்னு சொல்லி நிறைய மன்னர்களை பற்றி பார்த்துருக்கீங்க. அப்ப அவர்களை மாதிரியே நாங்க பார்க்க போறது அன்றாதபுர ராஜ்யத்தின இறுதி காலத்திலையும் புலனர்வ காலத்திலையும், அதாவது அன்றாதபுர ராஜ்யத்தின் வீழ்ச்சியின் போதும் புலனர்வை ராஜ்யத்தின் தோற்றத்தின் போதும் ஆட்சி புரிந்த மன்னர்கள் பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். சரி, அவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கற்பிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மானவர்ம மன்னனை பற்றி. அப்போ இதுக்கு முன்னாடி மானவர்ம மன்னன் ஆட்சிக்கு முன்னாடி எப்படி ஒரு அரசியல் நிலைமை இங்கே இலங்கையில் நிலவி இருக்குன்றதான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மானவர்மன் ஆட்சிக்கு முன்னாடி லம்பகர்ண வம்சம், மௌரிய வம்சம் சொல்லி ரெண்டு வம்சங்கள் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லம்பகர்ண வம்சம்ன்றது வசபனுடைய வம்சம், வசபனை பின்தொடர்ந்து வந்த வம்சம். மௌரிய வம்சம் சாதுசேனனை பின்தொடர்ந்து வந்த வம்சம். அப்போ இந்த ரெண்டு வம்சங்களும் தான் அன்றாதபுர காலத்திலேயே மிகவும் நீண்ட காலம் ஆட்சி செய்து வந்த வம்சங்கள். இப்போ இந்த வம்சங்கள் ரெண்டுக்கும் இனி யார் ஆட்சி செய்கிறது என்று சொல்லி இந்த ரெண்டு வம்சத்துக்கு முடியலையே ஒரு சின்ன சண்டை மோதலண்டு போய்கொண்டிருக்கு. அப்போ இந்த நேரத்தில் மானவர்மன் அரசனாவதற்கு 50 ஆண்டுகள் முன்னரே இந்த லம்பகர்ண மௌரிய வம்சங்களிடையிலான இந்த அரசியல் மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தே இந்த நாட்டு அரசியல் தெளிவாக இல்லை. அப்போ இந்த நாட்டு அரசியல் தெளிவாக இருந்த இயல்புகள் கூட மிகவும் குறைந்த அளவில் தான் அந்த காலங்களில் தர இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சில உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. முதலாவது உள்நாட்டு மோதல் காரணமாக நாட்டில் நிலையான ஆட்சியின்மை, தொடர்ந்து யார் மன்னராக வரன்னு சொல்லி மோதல்கள் நடைபெற்றிருக்கு கொண்டு போகும் போது உள்நாட்டில் ஒரு சரியான ஆட்சி இருக்காது. அடுத்தது பார்த்து பார்த்தீங்கன்னா போர் காரணமாக நாட்டின் செல்வம் பெருமளவில் அழிபுறும். ரெண்டு படைகளாக, நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய படைகளே ரெண்டு படைகளாக பிரிஞ்சு ஒன்றையொன்று சண்டைப்படும் போது ஒவ்வொரு படைக்குமே என்னென்னா செல்வத்தில், அதாவது அவைகளுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி இருக்கும், தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரம். அப்போ அதனால இவையிலிருந்த செல்வம், நாட்டில் இருந்த செல்வம் பெருமளவில் அழிந்து போயிடுச்சு. அடுத்தது ஆட்சி அதிகாரத்தை பெறும் பொருட்டு லம்பகர்ண மௌரிய வம்ச தலைவர்கள் தென்னிந்திய படையை இங்கு வரவழைத்தமை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மோதல்களுக்கு நடுவில் இப்போவே உள்நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ மோதல்கள் நடந்து உள்நாட்டு செல்வங்கள் எல்லாம் குறைஞ்சி ரெண்டு படையுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படையுமே மிகவும் பலமுற்று காணப்படுது, பலவீனமான படைகளாக காணப்படுது. அப்போ இந்த டைமில் அவன் உதவிக்காக தென்னிந்திய படையை, சரிதானே, தென்னிந்தியாவில் இருந்த ஒரு அரச படையை வந்து என்ன செய்யணும் இங்கே கூட்டிக் கொண்டு வரையணும் ரெண்டு பேரும். அடுத்தது அரசியல் மோதல்கள் காரணமாக நாட்டின் பொருளாதார முயற்சி உற்றமை. பார்த்தீங்கன்னா இந்த செல்வம் குறைந்து கொண்டே போக போக கடைசியில் இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சிக்கு வந்துட்டு. அப்போ இப்போ மானவர்மன் ஆட்சிக்கு வரப்போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மானவர்மன் ரெண்டாம் காசியப்ப மன்னன் மகன், ரெண்டாம் காசியப்ப மன்னன் வந்து கிபி 1650 இருந்து ஆட்சிக்கு வந்து 9 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சிருக்கிறார். இவருக்கு ஒரு நோய் காரணமாக இவர் வந்து மரணமடைகிறார். அப்போ இப்போ இவர் மரணமடைந்ததுக்கு பிறகு இவருடைய மகன் தான் ஆட்சிக்கு வர வேண்டும். ஆனால் இவருடைய மகன் சிறுவன், அதாவது மானவர்மன் சிறுவனாக இருக்கிறார். அப்போ ரெண்டாம் காசியப்ப மன்னனுக்கு பிறகு யார் வாரது என்று மோதல்களும் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ அப்போ இந்த மோதல்களுக்கு ஈடுபடாத மானவர்மன் அவர் வந்து போகலேன், இப்போ இவரோட சிறுவன், அப்போ இவனை வந்து விட்டு வச்சா கூட இவன் வளர்ந்து வரும்போது தன்னுடைய ஆட்சி வேணும்னு சொல்லி போரை எடுத்து தானே ஆட்சியை நடத்தலாம், இவங்களுக்கு மேலே போர் தொடுக்கலாம் என்று சொல்லி இந்த ரெண்டு படைகளுக்குமே இவன் மேதில் ஒரு கண். அப்போ இவன் என்ன செய்கிறான்னா அவன் அந்த மோதல்கள் எதுக்குமே போகாமல் இந்த பாதுகாப்பிட்ட பொருட்டு ஒளிந்தொழிந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார் மானவர்மன் மன்னன். சரிதானே, பாதுகாப்புக்காக அவர் வந்து ஒளிந்தொழிந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு படைகள் ஏதாவது ஒரு படையை அவனை கண்டா கூட அவனை கொன்றும். ஏன்னாண்டா இந்த ரெண்டு படைக்கு ஏற்கனவே சண்டை, அதில் இவன் ஒரு காலத்தில் தாமார் அரசன் வந்தான், இப்போ மூன்றாவது ஒரு எதிரியாக அவைகளுக்கு வந்துடுவினான். அதனால அவன் வந்து இவனை சிறு வயசுலேயே கொள்ள விடுமென்று அவைகளுக்கும் விருப்பம். அப்போ இவன் என்னென்னா ஒளிந்தொழிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த மோதல்களுக்கு நடுவில் ஒரு தர் ஆட்சிக்கு வார அவர் ரெண்டாம் தடோபதீசன். அப்போ இவர் தடோபதீசனுக்கு கூட
வெவ்வேறு ஆட்சியில் இருக்கும்போது மானவர்மன் வந்து அவரை அடிச்சிடலாம், அடிச்சுட்டு போரில் போரை தொடுத்துட்டு அவன் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கலாம். அதனால் இவரும் மானவர்மனை தன்னுடைய ஆட்சியில் மானவர்மனை தீவிரமாக தேடுறார் நாட்டுக்குள்ளே. அதனால் மானவர்மனுக்கு நாட்டுக்குள்ளே பாதுகாப்பு இல்லைன்னு விளங்கிட்டு இந்தியாவுக்கு தப்பி ஓடுறார். இப்போ இந்தியாவில் பல்லவ அரசன் பல்லவ அரசுக்கு போகிறார். பார்த்திங்கன்னா பாண்டிய பல்லவ சோழ சேலன்னு சொல்லி இங்கே இந்தியாவில் ஆட்சிகள் இருக்குது. அப்போ இதில் வந்து பல்லவ அரசுக்கு இவர் தப்பி ஓடி அங்கே மானவர்மன் முதலாம் நரசிங்கவர்மன் என்ற பல்லவ மன்னனுக்கு விசுவாசமாக பணியாற்றி கொண்டு வந்திருக்கார். அப்போ இந்த மானவர்மனுக்கு பல்லவ அரசர்கள்ன்ற போர் உதவிகளை பெற்றுக்கொண்டு இங்கே நாட்டுக்கு வரார். சரி, அதாவது பல்லவ மன்னர்கள்ன போர் உதவியை பெற்றுக்கொண்டு இவருக்கு வந்து இவர் இங்கே வரார். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து பல்லவ மன்னன்கிட்ட படம் வாங்குறதுக்கு காரணம் பல்லவ மன்னன் வந்து இவருக்கு சரியான ஒரு நம்பிக்கை நல்லெண்ணம் இந்த பல்லவ மன்னனுக்கு இருந்து வந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து கரகாலமாக இந்த பல்லவ மன்னனுக்கு பணிபுரிந்து வந்திருக்கிறார். அப்போ இதனால இவர் கேட்ட உடனே பல்லவ மன்னனும் பணியை கொடுத்துட்டார், இவரும் வந்துட்டார் இங்கே. அப்போ ஆட்சியை கைப்பற்றலாம், இலங்கைக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக படை கொடுத்து உதவியாச்சு. வந்து படி இந்த உதவியோட மானவர்மன் இலங்கைக்கு வந்து ரெண்டா தடோபதீசனுக்கு எதிராக போர் தொடுக்கிறான். ரெண்டாலும் போர் செய்து கொண்டிருந்த போது இந்தியாவிலேருந்து பல்லவ மன்னன் நோயிற்றுதால் உதவிக்கு வந்த படை இந்தியாவுக்கே திரும்பிட்டு இவர் வந்து தனியால் ரெண்டு படையெடுக்க முடியாதுன்ற படியே தான் என்ன செய்கிறார், இந்தியாவிலேருந்து படையாக கொண்டு வர்றார். ஆனால் இங்கே வந்து போர் செய்யும் போது மன்னனுக்கு அதாவது போரைக்கு தேவையான படைகளை அனுப்பி வைத்த நரேந்திர சிங்க மன்னனுக்கு நோய்வாய்ப்பட்டதால் படைகள் வந்த படைகள் எல்லாம் மீண்டும் இந்தியாவுக்கே போகுது. அப்போ இதனால் போகிற இடையிலேயே மானவர்மன் நிறுத்திவிட்டு பாதுகாப்பு கோரி மீண்டும் இந்தியாவுக்கே மானவர்மன் ஓடிட்டான். அப்போ தன்னோட குறிக்கோளை நிறைவேற்ற உதவிப்படை ஒன்ற பெரும் பொருட்டு மேலும் 20 ஆண்டுகள் பல்லவ மன்னனுக்குள்ளேயே பணிபுரிந்து வந்திருக்கிறார். அப்போ இப்படி இருக்கும்போது பல்லவ மன்னனுக்கு பிறகு ரெண்டாம் நரசிங்கவர்மன், முதலாவது வந்து பார்த்திங்கன்னா நரசிங்கவர்மன் நோயிட்டுருக்கிறார், பல்லவ மன்னன் நோயிட்டுருக்கிறார். இப்போ அவருக்கு அடுத்ததாக ஆட்சிக்கு வந்தவர் ரெண்டாம் நரசிங்கவர்மன். அப்போ இவர் மீண்டும் படையை கொடுத்ததால் அந்த படையை இலங்கைக்கு வந்து மானவர்மன் இந்த நாட்டில் ஆட்சியாளனாக இருந்த ஹத்ததாட மன்னனை தோற்கடித்து பார்த்திங்கன்னா முதல் முதல் தடவை வரும்போது இருந்தது வந்து பார்த்திங்கன்னா தடோபதீசன். சரி, ஆனால் இப்போ வரும்போது வேறு ஒரு மன்னன் ஹத்ததாட மன்னன். அப்போ இந்த மன்னனை தோற்கடிச்சாச்சு. கிபி 684 ஆண்டில் ஆட்சியை மானவர்மன் கைப்பற்றி இருக்கிறார். அப்போ மானவர்மனுடைய அரசாட்சி எப்படி இருந்தன்னா, இந்த நாட்டு வரலாற்றிலே முக்கியமான நிகழ்வுகள் இந்த மானவர்மனுடைய ஆட்சியில் நடைபெற்றது. முதலாவது பார்த்திங்கன்னா இந்த வெறுத்து குறிக்கோளோட பொறுமையோடு செயற்பட்டு நோக்கத்தை நிறைவேற்றி கொண்ட மையை அவனது வாழ்வில் இருந்து காணக்கூடியதாக உள்ளது. என்ன பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய குறிக்கோள் இந்த நாட்டினுடைய ஆட்சி தன்னுடைய தந்தை இருந்த ஆட்சியை தான் பெற வேண்டும் என்ற குறிக்கோள், அவன் வேறு நாடுகளுக்கு போய் பணிபுரிந்தும் அந்த மன்னர்கள்ட்ட நல்ல எண்ணங்கள் அதாவது அந்த மன்னர்கள்ட்ட இருந்து நல்ல பேர் வாங்கி கொண்டு அவையண்ட படையின் உதவியோடு இங்கே வந்து மன்னனை தோற்கடிச்சு தன்னுடைய இலக்கை ஒழுங்காக தான் பெற்றுக்கொண்டான். சரி தானே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மானவர்மன் அரசனாருக்கு முன்னம் 50 ஆண்டுகள் வரை இந்த நாட்டில் என்ன வளர்ந்துருக்கு, மோதல்கள் நடந்திருக்கு. அப்போ இந்த மோதல்களின் போது நாட்டில் உள்நாட்டு பூசல்கள் அரசியல் பொருளாதாரம் என்பது சீர்குலைந்து காணப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் அதே நேரம் உள்நாட்டு அரசியலில் இருந்த ஒழுங்கு அமைப்பும் வந்து குழம்பி போயிடுச்சு. ஏன்னா இவர் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து போர்கள். அப்போ இதனால் இவர் என்ன செய்யணும், இந்த நாட்டை மேம்படுத்தணும். அதுக்காக பல்லவ மன்னன் அரசில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் மானவர்மன் தனது வாழ்வின் நடுத்தர வயதிலேயே அரசு ஆட்சியை பெற முடிந்தது. எனினும் அப்போ இனி இந்த ரெண்டு வம்சங்களுக்கு இடையிலேயே போரெல்லாம் நடக்க முடியாது. இவரை என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் போர் நடந்தால் இந்த நாடு முழுமையாக வீழ்ச்சி விட்டுரும். எதிர்நாட்டு மன்னன் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பாண்டிய சோழனோ யாராவது வாங்கிய ஆட்சிக்கு போர் தொடுத்து வந்தா கைப்பற்றுறதுக்காக வந்தா நாடு அவர்கள்ட கைக்கு போயிடும். என்னடா பொருளாதாரம் வீழ்ச்சி விட்டு படைகள் எல்லாம் நலிவடைந்தால் யார் போர் புரிகிறது. அப்போ அதனால் இவர் வந்து பார்க்குறார், இனி இந்த சண்டைகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்ற ரீதியில் இவர் அந்த ரெண்டு
வம்சங்களையும் விட்டு அவர்ல காலத்துல இருந்த ஒரு வம்சம் தோற்றம் வருது. அதுதான் மானவர்ம வம்சம். அவரை அடுத்து வந்திருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளோட பிள்ளைகள் என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாமே மானவர்ம வம்சத்தை சேர்ந்தவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். இப்ப இதுல வந்து இந்த மானவர்ம வம்சத்துல இவர் வந்து இவருடைய ஆட்சி 35 ஆண்டுகளாக இருந்தது. அதனால நாட்டுல நிலையான முறையோ நேரண்டா பாத்தீங்கன்னா முதலாவது லம்பகர்ண வம்சம் ஆட்சிக்கு வந்து மோரிய வம்சம் திருப்பி அடிச்சு மோரிய வம்சம் வந்து திருப்பி லம்பகர்ண வம்சம் அடிச்சுன்னு மாறி மாறி கொண்டு இருந்தது. ஆனா இவர் தன்னுடைய அத்தனை போர்களையும் தாண்டி இந்த இளம் வயதிலேயே 35 ஆண்டுகள் ஒழுங்காக ஆட்சி செஞ்சு முடிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு அவரை தொடர்ந்து வந்திருந்த கூடிய அவருடைய வம்சமான மானவர்ம வம்சம் 300 ஆண்டுகள் அன்றாதபுரத்துல அவருடைய ஆட்சியை நிலவி இருக்கிறான். அதாவது மானவர்ம வம்சம் 300 ஆண்டுகளாக அன்றாதபுர காலத்துல நிலவி இருக்கு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா முதலாம் சேனன். அப்ப இந்த முதலாம் சேனன் கிபி 833 தொடக்கம் 853 வரை ஆட்சியில இருந்திருக்கிறார். இந்த முதலாம் சேனன் வந்து மானவர்ம வம்சத்தை சேர்ந்தவந்தார். இவன் வந்து இரண்டாம் தப்புல மன்னனின் மகன். இரண்டாம் தப்புல மன்னன் 16 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறார். அதற்கு பிறகு அவரது மகனான 9ஆம் அக்கபோதி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவனோட ஆட்சி காலம் 3 வருடங்கள் தான். அவனுக்கு பின்னர் அவனோட சகோதரனான முதலாம் சேனன். அப்ப இந்த முதலாம் சேனனை பற்றித்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாம் சேன மன்னன் அவருடைய ஆட்சி காலம் 20 வருடங்களாக இவர் வந்து ஆட்சி செஞ்சு வந்திருக்கிறார். அவனுடைய ஆட்சி காலத்துல முற்பகுதியில் இலங்கையில பாண்டியரால ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது. இதன் இலங்கை வந்து பாண்டியரால ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது. இந்த காலகட்டத்துல தென்னிந்தியாவில பாண்டியர் ஆதிக்கம் மேலோங்கி இருந்த ஸ்ரீமார ஸ்ரீ வல்லவன், சரி, அதாவது ஸ்ரீமார ஸ்ரீ வல்லவன் என்ற மன்னன், தென்னிந்திய பாண்டிய மன்னன். சரி, தானே மாணவர்மன் ஏற்ற போய் உதவி கேட்டவர் தென்னிந்திய பல்லவ மன்னன். அதனால தான் பல்லவர் பாண்டியர் சோழர் சேலர் என்று சொல்லி 4 வகை இருக்கு. அதுல வந்து இந்த பாண்டியர் தான் தென்னிந்தியாவிலேயே மேலோங்கிய ஆட்சியில காணப்பட்டிருக்கணும். அப்ப இவேண்டு ஆட்சி காலத்துல இவன் வந்து இலங்கையை கைப்பற்றவர் இனம் அவர் தான் ஸ்ரீமார ஸ்ரீ பல்லவன். இவர் வந்து இங்க இலங்கைக்கு வந்தாச்சு. பெரும் சேனை ஒன்றோடு இங்க இலங்கைக்கு வர்றார். வந்து முதலாம் சேனனோட படையோடு இவர் வந்து போர் புரிகிறார். ஆனா அதுல தோல்வி அடைஞ்சது முதலாம் சேனனோட படை. அப்ப சிங்கள மன்னருக்கான யுத்த காலத்துல சென்ற மன்னனோட சகோதரனான மகிந்தனும் இளவரசனான காசியப்பனும் போர்ல இறந்துட்டோம். அதாவது முதலாம் சேனனோட மகனான காசியப்பனும் அடுத்தது அவருடைய சகோதரனான மகிந்தனும் இரண்டு பேருமே இந்த சிங்கள மன்னருக்கும் பல்லவருக்கும் சாரி பாண்டியருக்கும் நடுவில் நடந்த போர்ல இறந்துட்டோம். அப்ப தண்டப்பட தோல்வியை தழுவியதும் முதலாம் சேனனுக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா பாத்தீங்கன்னா படையெல்லாம் அடிச்சாச்சு, படையை அடிச்சாச்சு, அதே நேரம் தன்னுடைய சகோதரன் மகன் போன்றவர்களையும் அடிச்சாச்சு. இந்த நேரத்துல இவர் வந்து பாதுகாப்பு கட்டாயம் இவருக்கு தேவை. இவர் வந்து என்ன செய்யறார், பாதுகாப்பு கருதி மலையரட்டைக்கு தப்பி ஓடினார். அப்ப அன்றாதபுரம் நகரில் நுழைந்த பாண்டிய படை அந்த நகரம் முற்றிலும் சூறையாடியது. சூறையாடினால் அந்த நகர் முழுக்க இவையலுடைய கட்டுப்பாடு. அங்கே இருந்த செல்வங்கள் எல்லாம் இவையலுக்குள்ளதான் வந்துட்டு. அப்ப இனி இவையலை அந்த செல்வங்களை என்ன செய்யணும், இந்தியாவுக்கு கொண்டு போவினோம். இப்ப இவர் வந்து அன்றாதபுர ராஜ்யத்தை சூறையாடியாச்சு. அப்ப பின்னர் பாண்டிய மன்னனுக்கும் முதலாம் சேன மன்னருக்கும் இடையே ஒரு சமாதான உடன்படிக்கை செய்ய போயிடும். அப்ப இந்த சமாதான உடன்படிக்கையின விளைவாக பாண்டிய சேன மன்னன் பாண்டியர்கள் சேன மன்னனுக்கு மீண்டும் அரசை ஒப்படைத்து விட்டு இந்தியா சென்றனர். சரிதான, பெயர் வந்து சமாதான உடன்படிக்கை ஒன்று கொடுக்குறார். அதனால முதலாம் சேன மன்னனுக்கு இவன் வந்து என்ன செய்யணும், ஆட்சியை மீண்டும் கொடுத்துட்டு இவன் வந்து இந்தியாவுக்கு போயிடணும். அப்ப இதனால இந்த ஆக்கிரமிப்பின் நோக்கம் நாட்டை கைப்பற்றுவதை விட பெருமதியான செல்வங்களை கொள்ளையாடுறது தான் இவையலுடைய ஆட்சி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவையல்ட இருக்கக்கூடியவே ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த தென்னிந்தியா மிகப்பெரிய ஒரு நகரம். அப்போ அந்த நகரத்தை விட்டு இவையலுக்கு இந்த இலங்கையில் வந்து தங்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும்ன்றதுல இவையலுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இவன் வந்து என்னதுக்குன்னா இலங்கையில் இருந்து செல்வங்களை கொள்ளையாடுறதுக்காக தான் இவன் வந்து வந்திருக்கணும். அப்போ செல்வங்களை கொண்டு இவன் இந்தியாவுக்கு இப்போ போயிடும். இப்போ இவ இப்படி போய்கொண்டிருக்கேன்னா இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நடந்து சிதைவுற்ற பிரதேசங்கள் மீண்டும் நன்னிலைக்கு கொண்டு வரப்படுது. பாத்தீங்கன்னா போர் நடக்கும் போது வருடங்களே இந்த குளங்கள் அதுகளெல்லாம் அழிப்பினம். சரிதானே, இங்க இருக்கக்கூடிய விகாரைகள் எல்லாத்தையும் அழிப்பினம். அப்ப இப்படி தாக்கும் போது இருக்கக்கூடிய
அத்தனை சேதங்களையும் சேனமன்னன் தான் பொறுப்படுத்து அத்தனை சேதங்களையும் அவர் வந்து என்ன செய்யற நன்னிலைக்கு கொண்டு வர. அப்ப இவை தவிர்ந்து ரிட்டிகல ஆராமை ஜேத்தவனாராம அபயகிரி ஆகிய விகாரங்களுக்கு அருகில புதிய கட்டிடங்கள் பலவற்றை இவர் வந்து அமைத்து கொடுத்திருக்கிறார் முதலாம் சேனமன்னன். அப்ப மன்னனோட சகோதரர்கள் இருவர் பாண்டியனுடனான போரில் மரணித்ததோடு மற்றொருவர் சகோதரனாகிய உதயன் சிறுதரப்ப மன்னன் வந்து தன்னுடைய ஆட்சியில இளவரசனாக கூறியிருந்த காசியப்பனும் அடுத்தது அவனுடைய சகோதரனான மகிந்தனும் இறந்துட்டார்கள். அப்ப அடுத்தது யாரு வேறு தப்பி இருக்கிற இன்னொரு அவருடைய சகோதரனான உதயன். அப்ப இந்த உதய இளவரசனுக்கு இவர் வந்து இளவரசனாக உதயனை நியமிச்சாச்சு. இப்ப இளவரசன் உதயன் குறுகிய காலம் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறார். சிறிது நிறைய என்னடா இவருக்கு வந்து நோய், அந்த நோயால இவர் வந்து இப்ப இறக்க வேண்டிய நிலை ஏற்படுது. இப்ப இவர் இறந்ததால இப்ப யாரு போர்ல இருந்த காசியப்ப இளவரசன் மற்றது மகிந்தன் என்ற ரெண்டு பேர் இல்லை இந்த காசியப்பன் இருக்கிறது தானே, காசியப்பனுக்கு புதல்வர்கள் இருந்திருக்கணும். அப்ப இந்த காசியப்பனுடைய புதல்வனாகிய சேனன் சரிதானே, இவரும் சேனன் தான். முதலாம் சேனன் வந்து முதல் ஆட்சியில் இருக்கிறார். அதுக்கு பிறகு காசியப்பனை தான் அவர் வந்து என்ன இளவரசனாக அதாவது அடுத்த ஆட்சியாளனாக நியமிச்சிருக்கிறார். அதே நேரம் அவருடைய இன்னொரு சகோதரன் மகிந்தனை இருந்திருக்கிறார். மற்றது உதயன், உதயனுக்கும் கொஞ்சம் நோய், அதனால உதயன் வேலைக்கு இறந்துடுறார். அவருடைய ஆட்சி நிலைக்கவில்லை. மகிந்தனும் காசியப்பனும் போர்ல இறந்துட்டினா இப்ப இருக்கக்கூடிய காசியப்பனுடைய மூத்த மகனான சேனன் இளவரசன் யுவராயனாக நியமிக்கப்படுகிறார். யுவராயன் என்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அரசன் என்றதான் யுவராயன். அப்ப இவரை யுவராயனாக நியமிச்சு உருகுணரட்ட பகுதிக்கு இவரை ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பை கொடுக்கினார். சரிதானே, இப்ப இவர் வந்து ஃபர்ஸ்ட் முதலாம் சேனன் ஆட்சியில இருக்கு, அடுத்தது இவரை இளவரசனாக தான் நியமிச்சிருக்க, அதாவது ஜுவராயாவாக இவரை நியமிக்கப்பட்டிருக்க, அடுத்த அடுத்த அரசன் இவர் தான் என்று சொல்லி நியமிச்சாச்சு. அப்ப இவருக்கு இப்போ ஒரு இடத்தை கொடுக்கணும், அதாவது இளவரசனுக்கு ஒரு பொறுப்பான இடம் கொடுக்கணும். உருகுணை, உருகுணை பிரதேசத்தை இவருக்கு கொடுத்தார். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாம் சேனன், ரெண்டாம் சேனன் யாரு முதலாம் சேனனுடைய சகோதரனான மூத்த மகன் சரிதானே. இப்ப இவருக்கு பொறுப்பான உருகுண பிரதேசம் கொடுத்திருந்தவர்களும் இப்ப சேனன் வந்து அதாவது முதலாம் சேனன் இறக்குறார். அவருக்கு பின்னக்கு ஆட்சிக்கு வர வேண்டிய யுவராயனாக இருந்த இரண்டாம் சேனன் தான் ஆட்சிக்கு வரப்போறார். இப்ப இவருக்கு மன்னனாக முடிசூடியாச்சு. அவரும் ஆட்சி காலமாக 35 ஆண்டுகள், அதாவது கிபி 853 தொடக்கம் 887 வரை இவருடைய ஆட்சி காணப்பட்டிருக்கு. அப்ப இந்த வருடங்கள்ல இவர் வந்து நாட்டில் ஒரு சமாதானமான ஆட்சி, எந்த ஒரு போர்கள் எந்த ஒரு எதிர்நாட்டு சூறையாடல்கள் எதுவுமே நடக்கவில்லை, சமாதான ஒரு ஆன ஆட்சி 35 ஆண்டுகளாக இவருடைய ஆட்சியில் நிலவியிருக்கு. இந்த காலத்தில் அரசியல் ரீதியான நாட்டில் பழைய செழிப்பான பொருட்கள் நிறைய இருந்திருக்கு. அதே நேரம் பொருளாதாரம் புத்த சாசனத்தோட சம்பந்தப்பட்ட துறைகள் போன்ற பலவற்றுக்கு இவர் வந்து நிறைய பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கிறார். சரிதானே, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சேனன் காட்சியில் பகைவர் ஆக்கிரமிப்பு அழிந்து போன பொழுது சரிதானே அழிந்து போன அனைத்தையும் மீள கட்டியெழுப்பு நடவடிக்கை இரண்டாம் சேனமன்னனால நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் வந்து குளங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். அதே நேரம் இந்த அபயகிரி விகாரைகளுக்கு பதிலாக புதிய கட்டடங்களையும் அவர் வந்து கட்டி கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் இவர் என்ன செய்யறாருன்னா அழிந்து போன அத்தனையும் தான் மீள என்ன செய்தேன், மீள உங்களுக்கு எல்லாத்தையும் புதுப்பிச்சு தாரேன், மீள கட்டி எழுப்பி தாரேன் என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கார். அப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் இப்படி மீள கட்டி எழுப்பினதோட இரண்டாம் சேனமன்னன் முழுமையாக சில செயல்களை செஞ்சிருக்கிறார். பாத்தீங்கன்னா புத்தசாரத்துக்கு ஆற்றிய பணிகளோட மிகுந்த லேல வைத்தியமனை ஒன்றை ஸ்தாபித்திருக்கிறார். அதே நேரம் மகாவலி கங்கையில மணிமேகலா அதாவது மினிப்பே அணைக்கட்ட புனரமைத்து கொடுத்திருக்கிறார். மின்னேரியா குளத்துல மதகு ஒன்றை கட்டி எழுப்பி கொடுத்திருக்கிறார் இரண்டாம் சேனமன்னன் சரிதானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் சேனமன்னன் பாண்டிய ராஜ்யத்துக்கு ஆக்கிரமித்து அவரது அரசாட்சி காலத்தில் முக்கிய நிகழ்வாகும் சரிதானே. அதாவது பாண்டிய மன்னர்கள் முதலாம் சேனன் ஆட்சியில ஆட்சிக்கு வந்து இவருடைய தந்தையான காசியப்ப மன்னனையும்
கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர் வந்து என்ன செய்யறார், பாண்டிய ராஜ்யத்தை இவர் கைப்பற்ற போறார். இதுதான் இவருடைய ஆட்சி காலத்திலேயே மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. பாண்டிய ராஜ்யத்தை இவர் ஆக்கிரமித்தது. சரிதானே? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, முதலாம் சேரண்ட காலத்துல பாண்டியர் இந்த நாட்டை ஆக்கிரமிச்சு பெருமதியான சொத்துக்களை அபகரித்து சென்றமை குறித்து மன்னன் மேல வேதனையும் இருந்திருக்கு. இந்த வேதனைகளாலதான் அவர் வந்து அவரது அபிகீர்த்தியை போக்கி பாண்டியர் அபகரித்து சென்ற சொத்துக்கள் மீண்டும் இந்த நாட்டுக்கே கொண்டு வர மன்னன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தார். பாண்டிய இளவரசனாகிய இரண்டாம் வருகுணவர்மன் பாண்டிய சிம்மாசன உரிமையை போராட்டத்தில் வந்தமையால் அவனது உதவியோடு பாண்டிய நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு இரண்டாம் சேனனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. பாத்தீங்கன்னா, முதல் மானவர்மன் இவருடைய வம்சத்தினுடைய ஆரம்ப தலைவரான மானவர்ம மன்னன் முதல் பல்லவ ஆட்சியில போய் கேட்டுப்பார். அதே மாதிரி பாண்டிய இளவரசர் ஒருவர், அதாவது இரண்டாம் வரகுணவர்மன் எனப்படக்கூடிய பாண்டிய இளவரசர் ஒருவர் தான் ஆட்சிக்கு போகணும் என்பதற்காக இவர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கார். அப்ப இவர் பார்க்கிறார், இந்த டைம் தான் எங்களோட படையை அனுப்பி போய் பாண்டிய ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டியதான். ரெண்டு பேருக்கு விருப்பம். இப்ப சரி, கைப்பற்றதுக்காக இவரும் போனேன். சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னா, இரண்டாம் சேனன் தன்னை திறமையை பயன்படுத்தி தளபதி குட்டக, சிறுதனை தளபதி ஆகிய குட்டக என்ற தளபதிக்கு பணியாற்ற பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். இப்ப இந்த பாண்டிய படைகளுக்கும் இலங்கை படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் பாண்டிய படையினர் தோல்வியடைந்தனர். பாண்டியரின் தலைநகராகிய மதுரையை சுத்தி வளைத்து நடத்திய தாக்குதல் ஸ்ரீமார் ஸ்ரீவல்லவன் எனும் பாண்டிய மன்னன் மரணமடைந்தான். பாத்தீங்களோ, இவர் தன்னுடைய தந்தையை கொன்ற ஸ்ரீமார ஸ்ரீவல்லவ மன்னன் அழிக்க வேணும். அதே நேரம் பாண்டியர்கள் எப்படி எங்க நாட்டு சொத்துக்களை கொண்டு போச்சுனோ அதே மாதிரி அங்கிருந்து எங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோட தடையெடுத்து போன இவர் தன்னுடைய அப்பாவை கொலை செய்து ஸ்ரீமார் ஸ்ரீவல்லவனையும் இவர் வந்து கொலை செய்து விட்டார். சரிதானே? அதாவது இவருடைய யுத்தத்தினால் ஸ்ரீமார் ஸ்ரீவல்லவன் மரணம் அடைந்து விட்டார். அப்ப அதன் பின்னர் வரகுணவர்மன் இலங்கை படையினரால் பாண்டிய நாட்டினர் சிம்மாசனத்துக்கு நியமிக்கப்பட்டான். இதனால பாண்டியர் இலங்கைக்கு இருந்தபோது அபகரித்து சென்ற பொருட்கள், அதாவது பாண்டியர்கள் இலங்கையில இருந்த போது அபகரித்து சென்ற பொருட்கள் எல்லாத்தையும் இவர் வந்து மீண்டும் கொடுக்குவார். ஏனென்றா, அவர் ஆட்சிக்கு போறதுக்கு காரணமாக இருந்ததே எங்களுடைய இரண்டாம் ராஜசிங்க மன்னன் தான், சாரி இரண்டாம் சேன மன்னன் தான். அதனால இவர் வந்து சேன மன்னனுக்கு தேவையான அத்தனை, அதாவது இலங்கையிலிருந்து கைப்பற்றப்பட்ட அத்தனை பொருட்களையும் இவர் வந்து கொடுக்குறார். சேனமன்னன் வெற்றியோடு சேனமன்னனுடைய படை இலங்கைக்கு வருது. இரண்டாம் சேனன் பெற்ற வெற்றிகளை குறித்து கல்வெட்டுக்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா, அன்றாவிர பிரதேசத்தில் அமைந்துள்ள இரிப்பின்னியாவ என இடத்துல கிடைத்த கல்வெட்டுல குட்டா செனவித்தராதான என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது பாண்டிய ஆக்கிரமிப்பை நடத்திய குட்டக தளபதியையே குறிக்கும். அதாவது இதுல குறிப்பிடப்பட்ட குட்டா செனவிரதானன் என்றது வந்து பாண்டியரை எதிர்த்து படைய தலைமை தாங்கி சென்ற குட்டக தளபதியை குறிக்கின்றது. சரி, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா, இந்த சேனனுடையதும் முதலாம் சேனனுடையதுமான எப்படி ஒரு அரசாட்சி அமைப்பு இருந்திருக்கு என்றதை பற்றி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா, அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கீழே பெரிதளவு நிமித்திரம் ஆடி இருக்கிற லைக் பட்டனையும் அமைத்து விட்டுருங்க. அதோட உங்களோட தரமுயோடு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களும் பார்த்து பயன்படுத்தும். பாய். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதோட ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், எங்களுடைய முதலாவது, அதாவது வரலாறுல முதலாவது ஜூனிட்ல சரியாக விடை அளித்த ஒரு மாணவி இருக்கிறார், அயஸ் அலியா. அந்த மாணவியும் நாங்கள் வந்து எங்களுடைய சேனல் சார்பாக அந்த மாணவிக்கு ஒரு பாராட்டை கொடுத்து நான் இந்த வீடியோவை முடிவு செய்கிறேன்.